ராதே கிருஷ்ணா, நம்ம லாஸ்ட் வீடியோல எப்படி ஸ்ரீகிருஷ்ண பகவான் ஜாம்பவதி மற்றும் சத்யபாமா தேவியை விவாகம் செய்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த வீடியோவை இதுவரைக்கும் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும். அந்த வீடியோல ஷியாமந்தகமணி அப்படிங்கிற ஒரு வைரத்தை பத்தி பார்த்தோம். அந்த வைரம் உண்மையாவே என்ன ஆகுது, அது யார் கையில அடுத்த இடம் மாறுது அப்படிங்கிற பல விஷயங்களை இந்த வீடியோல இருந்து தெரிஞ்சுக்கலாம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாகவதத்தில் இனிவரக்கூடிய கதைகளில் மகாபாரத கதைகளுமே இடம்பெற்றிருக்கும். ஜாம்பவதி மற்றும் சத்யபாமா தேவியின் விவாகம் முடிந்த பிறகு அஸ்தினாபுர இளவரசர்களான பாண்டவர்கள் மற்றும் குந்தி தேவி வாரணாவத தீ விபத்தில் மாட்டிக்கொள்கின்றனர். வாரணாவத அரக்கு மாளிகையிலிருந்து பாண்டவர்கள் மற்றும் குந்தி தேவி குகை வழியாக தப்பித்து சென்று உயிரிழந்தான் இருக்கின்றனர். இது ஸ்ரீ கிருஷ்ண பகவானுக்கு தெரியும். இருந்தாலும் குல வழக்கத்தின்படி விசாரிக்க அஸ்தினாபுரத்திற்கு பலராமரும் ஸ்ரீ கிருஷ்ண பகவானும் செல்கின்றனர். பீஷ்மர், கிருபர், விதுரர், காந்தாரி மற்றும் துரோணாச்சாரியர் ஆகியோர்களுடன் சேர்ந்து பலராம கிருஷ்ணர் அவர்கள் இறந்ததாக நினைத்து துயரத்தை தெரிவிக்கின்றனர். இந்த சமயத்தை பயன்படுத்தி அக்ரூரரும் கிருதவர்மாவும் சததன்வா என்பவனிடம் சென்று ஷியமந்தகமணியை பறிக்கும்படி சொல்கின்றனர். இந்த சததன்வா யார் என்றால், ஸ்ரீ கிருஷ்ணருக்கு முன்பாக இந்த சததன்வாவே தான் சத்யபாமா தேவிக்கு திருமணம் முடிப்பதாக பேசப்பட்டது. ஆனால் இடையில் நடைபெற்ற பல பிரச்சனைகளால் சத்ராஜித் சத்யபாமா தேவியை ஸ்ரீ கிருஷ்ணருக்கே விவாகம் செய்து கொடுக்கின்றார். இந்த சமயத்தில் தான் அக்ரூரரும் கிருதவர்மாவும் சததன்வாவை தூண்டிவிட்டு ஷியமந்தகமணியை திருடும்படி சொல்கின்றனர். ஷியமந்தகமணி ஒரு நாள் ஏறக்குறைய 746 கிலோ எடை உள்ள தங்கத்தை தரும். இதனால் இவர்களின் பேராசைதான் அதிகரிக்கின்றது. அந்த பேராசையால் தான் சத்ராஜித்தை கொன்றுவிட்டு அந்த மணி அபகரிக்கும்படி சொல்கின்றனர். சததன்வாவும் அக்ரூரர் மற்றும் கிருதவர்மாவின் பேச்சை கேட்டு தூங்கிக் கொண்டிருக்கும் சத்ராஜித்தை கொன்றுவிடுகின்றான். சத்யபாமா தேவியின் தந்தையான சத்ராஜித்தை கொன்றுவிட்டு அந்த மணியை எடுத்துக்கொண்டு ஓடிவிடுகின்றான் சததன்வா. தன் அப்பாவை யாராவது இப்படி செய்தால் விட்டு விடுவார்களா? சத்யபாமா தேவி அழுது புலம்புகின்றார். ஸ்ரீ கிருஷ்ணரும் அந்த சமயம் துவாரகையில் இல்லை, அஸ்தினாபுரத்தில் இருக்கின்றார். அதனால் தன்னுடைய தந்தையின் உடலை எண்ணெய் தோணியில் இட்டு பதப்படுத்தி விட்டு அஸ்தினாபுரத்திற்கு செல்கின்றார். இறந்தவர்களின் உடலை பாதுகாப்பதற்கு இன்னைக்கு பல டெக்னிக்ஸ் இருந்தாலுமே அன்னைக்கு எண்ணெய் தோணி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருந்திருக்கு. ராமாயணத்திலே நம்ம இத பார்க்கலாம். தசரத மன்னரின் உடலை பாதுகாக்க இந்த முறையே பயன்படுத்தப்பட்டது. சத்யபாமா தேவியின் நடந்த நிகழ்வை அஸ்தினாபுரம் சென்று ஸ்ரீ கிருஷ்ணரிடம் தெரிவிக்கின்றார். தன்னுடைய மாமனாருக்கு இப்படி நேர்ந்து விட்டதே என்று சொல்லி ஸ்ரீ கிருஷ்ணரும் பலராமரும் உடனே அங்கிருந்து துவாரகைக்கு திரும்புகின்றனர். ஸ்ரீ கிருஷ்ணரை யாராலையும் எதிர்க்க முடியாது. அதனால் சததன்வா அக்ரூரர் மற்றும் கிருதவர்மாவிடம் உதவி கேட்கின்றான். ஆனால் அவர்கள் கைவிட்டு விட்டனர். ஏனென்றால் ஸ்ரீ கிருஷ்ணரை அவர்களால் எதிர்க்க முடியாது. ஸ்ரீ கிருஷ்ண பகவானை பற்றி அக்ரூரருக்கு தெரியாதா என்ன? இருந்தாலும் மணியின் மீதுள்ள பேராசையால இந்த நிகழ்வை நிகழ்த்தி இருக்கின்றனர். பேராசை என்று மலிவையை தரும், அதே இந்த ஷியமந்தகமணி நமக்கு உணர்த்தும். அக்ரூரரும் கிருதவர்மாவும் உதவி செய்ய முடியாது என்று சொல்லிவிட சததன்வா பயந்து ஓடுகின்றான். அவனை ஸ்ரீ கிருஷ்ணருமே குதிரையில் ஏறி துரத்துகின்றார். சததன்வா பல இடங்களுக்கு ஓடினான். மிதிலை அருகே சென்றவுடன் தன்னுடைய குதிரை விழுந்து விட்டது. பின் கால்கள் கடுக்க ஓடினான். ஸ்ரீ கிருஷ்ண பகவானும் அவனை பின்தொடர்ந்து ஓடினார். அவனை துரத்தி சென்ற ஸ்ரீ கிருஷ்ண பகவான் சக்கரத்தால் அவனுடைய தலையை வெட்டினார். அதன் பின் நாடையில் மணியை தேடி பார்க்கின்றார். ஆனால் இந்த சததன்வா என்ன செய்திருக்கின்றான் என்றால், முன்னரே அக்ரூரரிடம் அந்த ஷியமந்தக மணியை ஒப்படைத்து விட்டுதான் ஓடியிருக்கின்றான். அதனால் அவனிடம் ஷியமந்தக மணி இல்லை. ஸ்ரீ கிருஷ்ணரும் உணர்கின்றார், சததன்வாவிடம் ஷியமந்தக மணி இல்லை, வேறு யாரோ ஒருவரிடம் தான் இருக்கின்றதென்று. ஆனால் மணி இல்லாமல் நகரத்திற்கு செல்லவும் முடியாது. அந்த சமயம் பலராமர் மிதிலை வரைக்கும் வந்ததால் ஜனகரை சந்தித்து விட்டு வருகின்றேன் என்று மிதிலைக்கு புறப்படுகின்றார். அங்கு பலராமர் சில ஆண்டுகள் தங்கி இருக்கின்றார். அந்த சமயம்தான் துரியோதனன் பலராமரிடமிருந்து கதா யுத்தத்தை கற்றுக்கொள்கின்றான். சததன்வாவை கொன்ற பிறகும் மணி கிடைக்காத செய்தியை சத்யபாமா தேவியிடம் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகின்றார். பின்னர் தன்னுடைய மாமனாரான சத்ராஜித்திற்கு செய்ய வேண்டிய கடைசி காரியங்கள் அனைத்தையுமே உறவினர்களோடு செய்கின்றார். ஸ்ரீ கிருஷ்ணருக்கு எதிராக தீய செயலில் ஈடுபட்ட அக்ரூரரும் கிருதவர்மாவும் துவாரகைக்கு வரவே இல்லை. தவறு செய்தால் ஓடி ஒளிந்துதானே ஆக வேண்டும். இனி இப்படியே ஓடி ஒளிச்சுக்கிட்டு இருந்தா சரிப்பட்டு வராது அப்படின்னு ஸ்ரீ கிருஷ்ண பகவான் அக்ரூரருக்கு செய்தி அனுப்புகின்றார். அக்ரூரரும் துவாரகைக்கு திரும்ப வருகின்றார். அப்போது ஸ்ரீ கிருஷ்ண பகவான் கூறுகின்றார், அக்ரூரரே, தினந்தோறும் 8 பாரம் அளவுடைய தங்கம் அளிக்க ஷியமந்தகமணி
உங்களிடம்தான் இருக்கின்றது என்பதை நான் அறிவேன். சத்ராஜித் மன்னனுக்கு எந்த ஆண் பிள்ளைகளும் இல்லை. அதனால் அவருடைய பொருட்கள் அனைத்துமே அவருடைய பெண் பிள்ளைக்கு பிறந்த குழந்தைகளுக்கு தான் வந்து சேர வேண்டும். அப்படி இருக்க அவருக்கு சொந்தமான ஷியமந்தகமணி உங்களிடம் இருக்கின்றது. இருந்தாலும் பரவாயில்லை, ஷியமந்தகமணி உங்களிடமே இருக்கட்டும். அதனுடைய சக்தியை வேறு எவராலுமே தாங்க முடியாது. ஆனால் என்னுடைய அண்ணன் பலராமர் இதை நம்பவில்லை என்கின்றார். ஏன் அண்ணன் நம்ப மாட்டாரு? கண்ணன் தான் ஏதோ பண்றான் அப்படின்னு பலராமர் இந்த விஷயத்துல கண்ணனை நம்பல. கண்ணனுக்கு எப்ப பார்த்தாலும் கெட்ட பேரு வந்தா அண்ணன் எப்படி பொறுப்பாரு? அதனாலதான் அண்ணன் எப்போ கண்கூடா மணிய பாக்குறாரோ அப்பதான் எல்லாத்தையும் நம்புவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி அக்ரூரருக்கு எல்லா விஷயத்தையும் தெளிவா சொன்ன பிறகுதான் அக்ரூரர் அந்த மணியை எடுத்து ஸ்ரீ கிருஷ்ண பகவானிடம் கொடுக்கின்றார். பின்னர் ஸ்ரீ கிருஷ்ண பகவான அக்ரூரர் அளித்த ஷியமந்தக மணியை துவாரகை மக்கள் அனைவருக்கும் காண்பிக்கின்றார். பகவான் அதை எடுக்கவில்லை என்ற உண்மையும் அனைவருக்கு பகவானை காட்டுகின்றார். தன்னுடைய அவப்பெயருமே நீங்குகின்றது. பின்னர் மீண்டும் ஷியமந்தக மணியை அக்ரூரரிடமே பகவான் கொடுக்கின்றார். பகவானுக்கு ஏற்பட்ட அவப்பெயரை நீக்கிய இந்த சரிதத்தை கேட்பவர்கள் அனைவரின் பாவமுமே நீங்கிவிடும். தேவையில்லாத அவப்பெயருமே அவர்களுக்கு நீங்கிவிடும். இந்த ஷியமந்தகமணியின் மீது கொண்ட மோகத்தால் தான் முதலில் பிரச்சயனன் இறந்திருக்கின்றார். அடுத்து ஒரு சிங்கம் இறந்திருக்கின்றது. அடுத்து ஸ்ரீ கிருஷ்ண பகவானுக்கும் ஜாம்பவானுக்கும் இடையில் யுத்தம் நடந்தது. அதன் பிறகு சத்ராஜித் உயிரை விட்டிருக்கின்றார். சததன்வாவும் உயிரை விட்டிருக்கின்றான். அக்ரூரருக்கும் தேவையில்லாத அவப்பெயர் உருவானது, திருடி சென்று விட்டார் என்று. புராணத்தில் இப்படிதான் ஷியமந்தகமணியின் வரலாறு முடிகின்றது. ஆனால் இந்த ஷியமந்தகமணி இன்று எங்கு இருக்கின்றது தெரியுமா? இன்றும் இந்த ஷியமந்தகமணி இருக்கின்றது. அத பத்தி கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம அத பத்தி தெரிஞ்சுக்கலாம். அப்படியே இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் மறக்காம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கிருஷ்ணா கிருஷ்ணா ராதா ராதா.